ஆயிலி ஸ்கின்க்கான ஃபேஸ் பேக் தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, முல்தானி மட்டி, சந்தனம், ரோஸ் வாட்டர். இப்போ நாம் சந்தனம், முல்தானி மட்டி, ரோஸ் வாட்டர் இது மூணையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். முல்தானி மட்டி 2 ஸ்பூன், சந்தனம் 2 ஸ்பூன், தேவையான அளவுக்கு ரோஸ் வாட்டர் போட்டு நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். சந்தனம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறப்ப முகத்தில் இருக்கிற பருக்கள், முகப்பருனால் ஏற்படுற ஏதாச்சும் அலர்ஜி இருந்தாலும் சரியாயிடும். அதுவும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின் பார்த்திங்கன்னா அழுக்குனால பாக்டீரியா உருவாகும், அதனால் நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்படுது. அதை தவிர்க்க நம்ம வந்து சந்தனத்தை யூஸ் பண்ணிட்டு வந்தால் நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகும். ஏன்னு பார்த்திங்கன்னா சந்தனத்தில் ஆன்டிசெப்டிக் பண்புகள் அதிகமாக இருக்குது, அதனால் நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் சரியாகி நம்மளோட ஸ்கின்னை நம்ம நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கலாம். முல்தானி மட்டி நம்மளோட முகத்துக்கு நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தால் நம்மளோட முகத்தில் இருக்கிற எக்ஸஸ் ஆயில் வந்து ரிமூவ் ஆகும், பிம்பிள்ஸ்னால் வர கட்டிகள் வராமல் தடுக்கும். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க பார்த்தா அவங்களோட ஸ்கின் வந்து எப்போவுமே டல்லாகவே இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளோட ஃபேஸில் ஆயில் அதிகமாக இருந்தால் அழுக்கு வந்து சேர ஆரம்பிக்கும். முல்தானி மட்டியை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தால் நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணும். நம்மளோட ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா க்ளோவாக இருக்கும். நம்மளோட சருமத்தில் இருக்கிற தூசி, அழுக்கு, டெட் செல்ஸ் இது எது இருந்தாலுமே வந்து இது நீக்கும். இந்த பேக்கை நம்ம ரெகுலராக நம்மளோட ஃபேஸ்க்கு நாம் அப்ளை பண்ணிட்டு வந்தோன்னா நம்மளோட ஃபேஸில் இருக்கிற டெட் செல்ஸ், தூசி, அழுக்கு இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலுமே அது சரியாகும். நம்மளோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா நல்லா க்ளோவாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டொமேட்டோ ஹனி ஐஸ் க்யூப். இதுக்கு நான் ஒரு தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஹனி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி இதோட 50 ml வாட்டர் சேர்த்து கலந்துக்கலாம். அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம நல்லா கலக்கின பின்னாடி நம்ம இதை ஐஸ் க்யூப் ட்ரேக்கு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் 4 hours ஃப்ரீசரில் வச்சு இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். இந்த டொமேட்டோ ஹனி ஐஸ்கிரீம் நம்மளோட ஃபேஸ்க்கு நாம் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தால் நம்மளோட ஃபேஸில் இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ், அப்புறம் பிம்பிள்ஸ், இல்லை ஏதாச்சும் போர்ஸ் ஓப்பன் ஆகி இருந்தாலுமே, இல்லை நம்மளோட முகம் பார்த்திங்கன்னா அன்ஈவன் ஸ்கின் டோனாக இருந்தாலுமே இது எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். நாம் இந்த டொமேட்டோ ஹனி ஐஸ் க்யூப் எடுத்து நம்மளோட ஃபேஸில் சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணிட்டு வரலாம். அப்படி நம்ம ரெகுலராக மசாஜ் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா நல்லா க்ளோவாக இருக்கும், பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இருக்காது, அதே மாதிரி நம்மளோட அன்ஈவன் ஸ்கின் டோன் இருந்தாலுமே அதுவுமே சரியாயிடும். நம்மளோட ஃபேஸில் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தாலுமே, இல்லை பிம்பிள்ஸ்னால ஏற்பட்ட மார்க் இருந்தாலுமே அதுவுமே ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த டொமேட்டோ ஹனி ஐஸ்கிரீமை நம்ம மசாஜ் பண்ணிட்டு வரப்போ நம்மளோட ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக, கிளியராக, க்ளோவாக இருக்கும். இந்த ஐஸ் க்யூப் மசாஜ் பார்த்திங்கன்னா நம்ம வாரத்தில் 3 நாள் பண்ணலாம். அப்படி நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளோட ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா கிளியர் ஸ்கின்னாக இருக்கும். நம்மளோட முகம் பார்த்திங்கன்னா நல்ல பளபளன்னு இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரைஸ் வாட்டர் ஐஸ் க்யூப். இங்கே நான் அரிசி கழுவுன தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ ஐஸ் க்யூப் ட்ரேக்கு மாற்றிக்கலாம். இந்த தண்ணியை நம்ம வந்து ஐஸ் க்யூப் ட்ரேக்கு மாற்றின பின்னாடி இந்த ஐஸ் க்யூப் ட்ரே எடுத்து நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். 4 hours கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட ஐஸ் க்யூப் வந்து ரெடியாக இருக்கும். நார்மலாக நம்மளோட ஃபேஸ்க்கு நம்ம எந்த ஒரு ஐஸ் க்யூபும் மசாஜ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அதை வந்து நம்ம சர்க்குலர் மோஷனில் தான் மசாஜ் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா வந்து பாஸ் ஆகும். இந்த அரிசி தண்ணியை கொண்டு நம்மளோட முகத்துக்கு நம்ம மசாஜ் பண்ணிட்டு வரப்போ நம்மளோட முகத்தில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும். நம்மளோட ஃபேஸில் இருக்கிற ரிங்கிள்ஸ் ஏதாச்சும் இருந்தாலுமே அதுவுமே குறையும். நம்மளோட ஃபேஸில் வந்து போர்ஸ் ஏதாச்சும் இருந்தாலுமே வந்து அதுவும் வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கும். நம்மளோட ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா எங்காக க்ளோவாக இருக்கும். நாம் இந்த அரிசி தண்ணியை ஐஸ் க்யூபாக தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை, இந்த அரிசி தண்ணியை நம்ம அப்படியே எடுத்து நம்மளோட ஃபேஸ் வாஷாகவும் நம்ம யூஸ் பண்ணிட்டு வரலாம். இந்த அரிசி கழுவின தண்ணியை நம்ம வந்து ரெகுலராக நம்மளோட ஃபேஸ் வாஷாக நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோன்னா நம்மளோட ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா எங்காக க்ளோவாக இருக்கும். அரிசி தண்ணி வச்சு நம்மளோட தலைமுடியை நம்ம அலசினா நம்மளோட முடி பார்த்திங்கன்னா நல்லா அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும்.
நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்து பின்னாடி இந்த ஐஸ் க்யூப்பை நம்மளோட ஸ்கின்னுக்கு நம்ம மசாஜ் பண்ணிட்டு வந்தால் நம்மளோட ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா எங்காக க்ளோவாக ரிங்கிள்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். டிப்ஸ் ஆஃப் த டே பார்க்கலாம். நாம் ஃபேஷியல் பண்ணுறப்ப நம்மளோட முகத்துக்கு நாம் ஸ்டீமிங் பண்ணுவோம். அப்படி ஸ்டீம் பண்ணுறப்ப நம்ம லெமன் வாட்டர் ஆட் பண்ணோன்னா நம்மளோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா கிளியர் ஸ்கின்னாக இருக்கும். நம்மளோட ஃபேஸில் ஆக்னி, பிம்பிள்ஸ் இதெல்லாம் இருந்தால் அதுவும் சரியாகும். இந்த லெமன் வாட்டரை நம்ம ரெகுலராக ஸ்டீம் பண்ணிவிட்டு வந்தோன்னா நம்மளோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஃபேராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.